ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன். ரம்பாவுக்கு தொட காமிக்காம தான் ரம்பா தொட அழகின்னு பேர் வச்சிங்களா, இல்லை சிம்ரனுக்கு இடுப்பை காமிக்காம தான் இடுப்பழகின்னு பேர் வச்சிங்களா, ஸ்னேகாவுக்கு சிரிப்பை காமிக்காம தான் சிரிப்பழகின்னு வச்சிங்களா, மீனாவுக்கு கண்ணழகாமல் கண்ணழகின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறீங்களே, எதுக்கு காமிச்சனால தானே பேர் வச்சிங்க. காமிக்காமல் ஆடி இருந்தால் ரசிகர்கள் பட்டாரம்லாம் உண்டாயிருக்காது, சரியா? மூடி 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 ஆடுற அளவுக்குலாம் அந்த காலம், சரியா? இப்போலாம் திறந்து திறந்து ஆடுறதான் இந்த காலம். ஆ, நான் என்ன கேட்குறேன்னா, என் உடம்பு அழகாக இருக்குது, நான் ஸ்லிம்மாக இருக்கிறேன், பார்க்க நல்லா வச்சுருக்கிறேன், நான் காட்டுறேன், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா பிளாக் பண்ணுங்கள், இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. எப்போ ஆர்குமெண்ட் மாற்றி 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 பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, வாயும் உங்களுக்கு வலிக்காதா? நீங்கள் என்ன பேசினாலும் நான் திருந்த போகிறதும் கிடையாது, மாறப்போறதும் கிடையாது, நானாக மாறினா மட்டும்தான் உண்டு, சரியா? தேவையில்லாமல் பேசி பேசி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அடுத்த வீடியோ குடும்ப குத்துவிளக்கு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வீடியோ போடுவாங்க, போய் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், போங்க போங்க, இந்த சாப்டருக்கெலாம் வராதிங்க. இது ஓரம் யாரும் பார்த்து ஒடுங்கடுங்கடமா, பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சொகமா, பிள்ளலாவதமா உருக தேய்க்கணும் எதமா. அட அறிவுகட்ட ஜென்மங்களா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? அங்கே வந்து யாரும் உரசக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்? யாருமே ஃபோட்டோவே எடுக்க மாட்டீங்களா, வீடியோவே எடுக்க மாட்டீங்களா? முதல்ல அவங்க சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டு பேசுங்கடா, அறிவுகட்ட முண்டாங்களா, அறிவே இல்லையா உங்களுக்குலாம்? டே சங்கர், 627 ஐடி நம்பர், நீ மாதேச எல்லாருமே எங்கேயோ போய் போட்டிக்கிட்ட சிக்கி செருப்படி வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? வச்சு செருப்பாலே நகட்டி விட்டாளுகலாம்ல, கூட்டிகிட்டு போய் எதை பண்ணிட்டு பணம் கொடுக்காம ஓசியிலே செஞ்சிங்களாம்ல, சொன்னால் அவள் தான் சொன்னான், வச்சு செருப்புலே செஞ்சேன்டி நல்லான்னு சொன்னான். சங்கரு தானே, இன்னொருத்தருக்கான் அவன் மண்டத்தலையான் இருக்குது இருக்குது, ஊற்று ஊற்று கழுவிகளையும் ஊற்று, நான் கழுவிகளையும் விடிய விடிய நான் ஊற்றுவேன், ஏன்னா ரெண்டு நாளாக பச்சை தண்ணி கூட குடிக்காமல் டயர்டில் சாப் சாப் தெம்ம விடிய போட்டுருக்கேன். ஹலோ மாதேசி ஜி, சேலத்து ஜில்லா, உன்னைய பற்றி ஏ டு இசட் வரைக்கும் தெரியும். நான் ஒரு புருஷம் கட்டியிருக்கேனா ரெண்டு புருஷம் கட்டியிருக்கிறேன்னு உனக்கு விளக்கு பிடிக்கிறதா வேலையா? சட்டத்திலேயே கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தையை வச்சுக்கலன்னு சட்டம் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதாடா டுபுக்கு, அட டுபுக்கு யா எப்படி உட்காந்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கிளாமரை காமிப்பேன், நீ பேச பேச கிளாமர் ஏறிக்கிட்டே போ, அட்மின்காரனே என் வீடியோவை உடனே போஸ்ட் பண்ணுவேன், தெரியாதா? சாரிப்பா, என் கூட நாளைக்கு திருவிழா, நான் போகணும், ஃபேஸ்லாம் ரொம்ப டல் ஆயிரும், ஏன்னா அவனே ஒரு எச்சக்கலை, அவன் நாய்க்கு தான் பிறந்திருப்பான் போல இருக்காத, நான் ஒன்னா நாய் அவளே வேணும் பேசுகிறான், அதனால திருவிழா நான் போய் தூங்கினா தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் வீடியோ போட முடியும், ஃபேஸ் டல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்போ நான் திட்டுறது தெம்பு முடியாது. ரெண்டரா டேய், அடா 9க்கு பிறந்தவங்களா, அடா முழுசா மீசம் முளைக்காதவங்களா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நான் கலட்டி காட்டணுமா? சொல்லு கலட்டி காட்டணுமா, அது பேர தனியாவா காட்டுறேன், என் மெல்லிடை எப்படி இருக்கும், எனக்கு மேலே எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்குன்னு காட்டவா? டிக்டாக் அட்மின், நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் கவர்ச்சியாகவே இனிமேல் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆ, கொஞ்சமாக பண்ணுறதுக்கு ரொம்ப பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் என்னடா நான் ஆபாசத்தை எதிர்க்கிறாங்கண்ணா, ஒருத்தர் என்னடா நீ சல் போடுங்கிறான், ஒருத்தர் என்னடா நீ கொஞ்சம் கூடுங்கிறான், இப்போ நான் மூடவா திறக்கவா இல்லை புதுசாக காமிக்கவா, நீங்களே சொல்லுங்க அட்மின், நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஒட்டப்பயலுகளா, அட பாடு, ஆஞ்சநேயரை காமிக்கிறியா? எங்கள் வீடு வாசலே பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்குது, தெரியுமா உனக்கு? நான் எந்த சாமி கும்பிட்றேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இப்போ சாந்தமாக இருக்கணும் தான் சாய்பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பாபாவை கும்பிட்றவங்க எல்லாருமே சாந்தமாக இருக்கணும். ஆ, நீ ஆஞ்சீர்வாதம், ஆஞ்சநேயர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரா? அதாவது வந்து நமக்கு பிடிச்சிருக்க சனி இருக்கு பார்த்தியா, அது பாதிப்பு வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு, கம்மியாக இருக்கணும் பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு ஆஞ்சநேயரை போய் கும்பிடுவாங்க. அந்த கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாமல் பேசாதடா, பேசாத. மகேஷ்ஜி, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு, உன் வலையில் சிக்காதவன ஒரு ஜி தான், எல்லாரையும் நீ வச்சு செஞ்சேனே எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஜில்லான்னு, நீ ஜில்லான்னு வச்சுக்கவே நான் ஜில்லாவிலேயே ரெட்விடி போம்பேன். என்னைய மிரட்டுறவீங்களா, வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிளி கிளின்னு கிழிச்சிருவேன். நான் போகிறவளா போகாதவளா, குடும்ப குத்து வழக்கு ஏற்றுறவளா ஏற்றாதவளான்னு நீக்க வளர்க்க, அதெல்லாம் நான் கவலைப்படுறேன். எப்படினாலும் என்னை பேசுனீங்க வச்சுக்கிறேன், இருக்கா பிஞ்சிரும், நீ சண்டியர் குடியாகிரு, எவளுக்கு மாமாவாகிரு, ஏன் சித்திர தாயிட்டேன் நான்.
இருக்கேன், ஜாலி மைண்டில் இருக்கேன். சரியா பிஞ்சிடும், பேசுன பிஞ்சிடும், ரொம்ப வச்சுக்காதே என்கிட்ட. சரியா ஒத்தா அச்சி வாயை எல்லாம் கீச்சிருவேன், வெயில உட்கார வச்சு வெறுப்பேத்தினா. ஓத்தா அடித்து வாயை உடைத்து விடுவேன், வெயிலில் உட்கார வைத்து வெறுப்பேத்தினாள். இந்த மொழியை நான் எந்த நூலகத்திலும் படிக்கவில்லையே. தமிழ், ஆங்கிலம், உருது அனைத்தும் படித்திருக்கிறேன். பைக்கில்லன்னு சொன்னியே, ஊட்டிக்கு எதுல போனேன், ஊபரா என்று சற்றும் யோசிக்காமல் அவன் பதில் சொல்லுவான், இல்லடா மச்சான் ஓலா என்று. நான் கொஞ்சம் நிதானமாகவே கேட்பேன், நீ என்கிட்ட பைக் இல்லன்னு சொன்னதும் ஓலா. அசிங்கமா கேட்டு அம்மா வீட்டுக்கு போனவதான், பொங்கிட்டு போனவ பொங்கலுக்கு தான் வருவான். பண்ணீங்க சில பேர் மூஞ்சி பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ யாரா வேணாரு, எவனா வேணாயிரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஒத்தா அச்சி வாயை எல்லாம் கீச்சிருவேன், வெயில உட்கார வச்சு வெறுப்பேத்தினா. ஓத்தா அடித்து வாயை உடைத்து விடுவேன், வெயிலில் உட்கார வைத்து வெறுப்பேத்தினாள். இந்த மொழியை நான் எந்த நூலகத்திலும் படிக்கவில்லையே. தமிழ், ஆங்கிலம், உருது அனைத்தும் படித்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன பிறக்கும் போது டிரெஸ் அளவா பிறந்தோம்? சோ எல்லா டிரெஸ்ஸையும் கழட்டிட்டா நம்ம உடம்புதான். தல ஒரு பீட்சா மார்கரிட்டா, டபுள் சீஸ் மார்கரிட்டா சாப்பிட ஒண்ணு. சோத்துல கூட செட் ஆகல. பாச தானே சொன்ன. ஒத்தா சோத்துல கூட செட் ஆகலன்னு சொன்னேன்டா. என் உடம்பு அம்மனமா காட்டுறதா இருந்தா உனக்கு மட்டும்தானே சாமி கிட்டயும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் அப்ப, என் சொந்தக்கார, நீ ஏதாவது மாத்தி புடலாம் நினைச்சீங்க, செத்துருவேண்டா. ஏய் அண்ணா, வாடி பொடி பேசினா ஒத்தம். அண்ணா பாத்தீங்களா, ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க, உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி ஒத்தா ஒத்தா என்ன சொன்னா? வாஷிங் மிஷின் இதெல்லாம் உங்க அப்பா விட்டு சொத்தா? ஏய் என்னடி ரொம்ப ஓரா பேசுறீங்க. ஏய் அண்ணா, வாடி பொடி பேசினா ஒத்தம். அண்ணா பாத்தீங்களா, ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க, உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி ஒத்தா ஒத்தா என்ன சொன்னா? சாப்பிட ஒண்ணு வேணாம். சோத்துல கூட செட் ஆகல. பாச தானே சொன்னேன். ஒத்தா சோத்துல கூட செட் ஆகலன்னு சொன்னேன்டா. ஒத்தாவா பேபி, பப்ஜி மினிமலிட்டியா? பப்ஜி ஒத்தா ரெஸ்கியூ பண்றா? ஒத்தாவா அந்த பேபி ரெஸ்கியூ பண்ண? பேபி மச்சான், அந்த அர்பூஸ் நீடி வாங்கி காசு இல்லடி. ஐஸ்கிரீம் வாங்கி காசு இல்லடி. வாட்டர் பாட்டில் என்ன சொன்ன? தல ஒரு பீட்சா மார்கரிட்டா, டபுள் சீஸ் மார்கரிட்டா சாப்பிட ஒண்ணு. சோத்துல கூட செட் ஆகல. ஒரு பெரிய மனுஷன் அந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாம் எல்லாம் சாப்பிடுவியா? இப்பதான் ஆனா சூப்பரா இருக்கும்ல. ஐயோ ஹாய் கைஸ், நான் டிக்டாக் பண்ணும் போதுதான் அடங்கோத்தடி பாதையில தாவி ஓடுறேன். நானே தன்னே 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 தன்னே
Mr. Amit Shah, you are really in my heartfelt congratulations for your Mission Kashmir operation, sir. The way you conducted it, hats off, especially the speech you delivered in Parliament, fantastic, sir, fantastic. Now people will come to know who is Amit Shah. I'm happy about that. So Amit Shah ji and Modi ji is like a Krishna Arjuna combination. We don't know who is Krishna, who is Arjuna. They only know who is Krishna, who is Arjuna. Krishna Paramatma sari, Arjuna sari. யார் மீது போர் நடக்க தொடுக்க போகுதுங்கிறதான பிரச்சனை. முதல்ல அவதாரங்களாக நீங்கள் அப்புறம் இருங்க, முதல்ல நல்ல மனிதர்களாகவும் சிறந்த தலைவர்களாகவும் இருங்க, அதை நாங்கள் கேட்குறோம். ஜனநாயகத்துக்கு எதிரான முக்கியமாக பெரியார் அன்னைக்கு சொல்லிட்டு அவங்கவுங்க பிரச்சனையை அந்தந்த மக்கள் நான் முடிவெடுக்கணும். நான் உங்கள் வீட்டு விஷயத்தை வந்து நான் தலையிட முடியுமா? நீங்கள் தான் அந்த வீட்டில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மாதம் பட்ஜெட் என்ன, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அன்னைக்கு எப்படி வாழப்போகிறோம், இது உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்கள் மேலே அக்கறை செலுத்தலாம், ஆனால் ஆளுமை செலுத்த முடியாமல் ரெண்டு வித்தியாசம். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சரி, நீங்கள் வெளியே இருக்கிறவங்க அக்கறை செலுத்தலாம், நம்ம ஈழத்தை எடுத்துகிட்டோம்னா அக்கறை செலுத்தலாம், அது உள்ளே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. நான் எதுவாக அந்த வெதர் சஜஷன் நம்ம சொல்லலாம், எனக்கு நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு பேசணும். நீங்கள் நம்ம வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க. நான் இது இந்த விஷயமே சொல்லி இது இது முழுக்க முழுக்க மிகுந்த மன வருத்தத்தில். காஷ்மீர் பிரச்சனை பற்றி என் கருத்து இதுதான், ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி அவர்களையும் உங்கள் கருத்துக்களில் ஒரு பொருட்டாக மதித்து கொண்ட பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது என் கருத்து. ரஜினி அவர்களிடமிருந்து மோடி அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. மோடி அரசுக்கு ஆதரவாக அவர் கருத்து கூறுவது ஒன்றும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒன்று அல்ல. ஆகவே அவருடைய கருத்து மகாபாரதத்திலிருந்து ஓமை சொல்லக்கூடிய கருத்து இயல்பான ஒன்றுதான், இதனால் அதிர்ச்சி அடைய ஒன்றுமில்லை. Ta dinakena du ta dinakena du ta